Hi friends, welcome to our channel. Friends, நம்ம சப்ஸ்கிரைபர்ல நிறைய பெண்கள் ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு ஒரு நல்ல ரெமடி சொல்லுங்க, அதுவும் சிம்பிள் ரெமடியா சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. டீனேஜ் பெண்கள்ல இருந்து 40-50 வயசு பெண்கள் வரைய சந்திக்கிற பிரச்சனையில இந்த ஒயிட் டிஸ்சார்ஜும் ஒன்று. பெண்களுக்கு இயற்கையாவே அப்ப அப்ப வெள்ளையா ஒரு திரவம் வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் ஆயுர்வேதத்துல ஸ்வேத பிரதரம் அப்படின்னும் தமிழ்ல வெள்ளை படுதல்னும் சொல்லுவோம். ஆனா இதை வந்து சயின்டிஃபிக்கா லிகோரியா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சாதாரணமா வெள்ளை படுறதுங்கிறது கொஞ்சம் பேருக்கு பரவாயில்ல, இதை நம்ம நார்மல்னே எடுத்துக்கிடலாம். அதே கட்டி கட்டியா பச்சை கலர்ல இல்ல சாம்பல் கலர்ல இல்லாட்டி மஞ்சள் கலர்ல அதோட ஒரு துர்நாற்றமும் சேர்ந்து வந்ததுன்னா நீங்க ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இது பெண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது. இப்படி இருக்கிறவங்க வயிறு வலியோட முழங்கால் வலி குதிகால் வலியால அவஸ்தப்படுவாங்க. ஆனா நம்ம உடம்புல இருக்கிற எந்த நோய்க்கும் ஒரு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாதம் பித்தம் கபம்தான். இந்த வெள்ளை படுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னா கபதோஷம். இந்த கபதோஷத்தை சரி பண்ணாலே நமக்கு வெள்ளை படுறத சரி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம இந்த வெள்ளை படுறத சரி பண்ற ஒரு நல்ல ஹோம் ரெமடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெமடிக்காக நமக்கு தேவைப்படுறது தனியா, அதாவது கொத்தமல்லி விதை. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மசாலா பொருட்கள்ல நம்ம கண்டிப்பா உபயோகப்படுத்துறதுல இந்த தனியாவும் ஒன்று. இதுல பொட்டாசியம், அயன், விட்டமின் ஏ, கே, சி, ஃபோலிக் ஆசிட், மெக்னீசியம், கால்சியம் இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்குது. இந்த பொருளை நம்ம தினமும் எடுத்துக்கிறதால நம்ம உடம்புக்கு தேவையான 30% சத்துக்கள் கிடைக்குது. அதே மாதிரி இதுல இரும்பு சத்தும் அதிகமா இருக்கிறதால பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியம். இது அனீமியா அதாவது ரத்த சோகை பிரச்சனையையும் சரி பண்ணுது. இந்த ரெமடியை எப்படி பயன்படுத்தணும்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுக்காக நம்ம முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பவுல்ல ஒரு கிளாஸ் தண்ணியை ஊத்திக்கலாம். அடுத்ததான் நம்ம இதுல சேர்க்க போறது தனியா. இதுல நீங்க 1 இல்லாட்டி 2 ஸ்பூன் தனியாவை சேர்த்து இதை 5-10 நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்தணும். இந்த தண்ணி நல்லா கஷாயமா மாறுது. இந்த தனியா வாயு தொல்லை சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு, நம்ம உடம்ப குளிர்ச்சி படுத்துறதுக்கும், நம்ம உடம்புக்கு தேவையான சக்தியை கொடுக்கறதுக்கு, ரத்தத்துல குளுக்கோஸ் அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கும் இந்த தனியா ரொம்ப உதவி பண்ணுது. 10 நிமிஷம் கழிச்சு கேஸ் ஆஃப் பண்ணிருக்க, இது வெது வெதுப்பா வர்ற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு வடிகட்டிடலாம். குறிப்பா பெண்களுக்கு வெள்ளை படுதல் பிரச்சனைய சரி பண்றதுக்கு இந்த தனியா ரொம்ப உதவி பண்ணுது. இந்த மாதிரி வடிகட்டின தண்ணிய நீங்க தினமும் வெதுவெதுப்பா இருக்கிறப்ப குடிக்கணும். வெதுவெதுப்பா குடிக்கிறப்போ நமக்கு ஜீர்ண சம்பந்தமான பிரச்சனை இருந்தாலும் அதையும் சரி பண்ணுது. இந்த தண்ணிய நம்ம தினமும் 1 நாளைக்கு 2 தடவை குடிக்கணும். காலையில 1 தடவை, அதே மாதிரி ஈவினிங் 1 தடவை குடிக்கணும். இது தினமும் காலையில வெறும் வயித்துல குடிச்சீங்கன்னா ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிங்க் குடிக்க ஆரம்பிச்ச 3 நாட்கள்லயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ரெமடியை எடுத்துக்கிறப்போ வெள்ளை படுதல் கண்ட்ரோல் ஆகிறதோட அந்த இடத்துல இருந்து வர்ற துர்வாசனையும் சரியாகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம ட்ரெண்டிங் பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அடுத்த பயனுள்ள வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பை பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.